ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூடோஜோஸ் டாட் காம். நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, கோரல்டாவில் ஒரு விசிட்டிங் கார்டு எப்படி கிரியேட் பண்ணுங்கிற பார்ட் 3 பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான பேக்ரவுண்ட் எப்படி செட் பண்ணணும், அதுக்கான கம்பெனிக்கான நேம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதர் டெக்ஸ்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் அந்த கம்பெனிக்கான ஓனர் நம்பர் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ ஓனர் நேம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி ஏதாவது நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்கள் மிஸ்டர் என்ன நேம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டான்லி ராய் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இந்த வேர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட் ஃபார்மெட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கான ஃபான் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான பார்த்திங்க போல்டாக கொடுத்துட்டு வேணுங்கிற சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. நான் 12 சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படி இட்டலிக் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துக்கிறேன். சைஸ் பார்த்திங்க அப்படின்னு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்புறம் சின்னதாக கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துக்கிறதுக்கான கலர் பார்த்திங்க அப்புறம் ஒரு ரெட் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. நமக்கு நார்மலாக நம்ம பார்த்திங்க அந்த ரெட்டும் கொடுத்தாலும் ஒரு டார்க் ரெட் கலர் வேணும் அப்படின்னா இங்கே ஃபில் கலரில் போயிட்டு இங்கே யூனிஃபார்ம் ஃபில்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மாடல்ஸை போய் டார்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். நம்ம கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்போ இந்த கம்பெனிக்கான வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். ஸோ வெப்சைட்டுக்கு நமக்கு என்ன பண்ணிக்கோங்க, நமக்கு ஆல்ரெடி இதே ஃபார்ம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதே பார்த்திங்க அப்புறம் டூப்ளிகேட் தான் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்புறம் டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ண, டெக்ஸ்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்க அப்புறம் www.tutorjoes.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நான் இதையும் பார்த்திங்க அகைன் நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அந்த கம்பெனி இமெயில் ஐடி பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறேன். இதை டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிட்டு இமெயில் ஐடி பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் வச்சு கொடுத்துக்கோங்க, tutorjoes@gmail.com பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட இமெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கான ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இதே சேம் டெக்ஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல உங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்டில் வச்சுட்டு இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இதுக்கான செல் நம்பர் கொடுத்தா செல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எங்கள் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்த்திங்க அப்படின்னா 10 நம்பர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா லேண்ட்லைன் ஃபர்ஸ்ட்டும் லேண்ட்லைன் நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். சிம் இதே ஃபார்மில் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்டூல் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எடிட் பண்ணிவிட்டு இங்கே பிஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நம்ம கோட் நம்பர் வேணும் அப்படின்னா கோட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0123 கொடுத்துருக்கேன். அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியோட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். பார்த்திங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேணுமா பார்த்திங்க கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ண, டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். உங்கள் சைஸ் கொடுத்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோரல்டாவில் ஒரு விசிட்டிங் கார்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா டியூடோஜோஸ் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப்